ஐநா சபையில் இலங்கைக்கு எதிரான வாக்கெடுப்பை இந்தியா புறக்கணித்துள்ளது தமிழர்கள் மீது எந்தவித அக்கறையும் இல்லை என்பதை காட்டுவதாக மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய கமல்ஹாசன் தேர்தல் நேரத்தில் ஐநா சபையில் இலங்கைக்கு எதிரான வாக்கெடுப்பை இந்தியா புறக்கணித்துள்ளது தமிழர்கள் மீது எவ்வித அக்கறையும் இல்லை என்பதை காட்டுவதாகவும் பாரதிய ஜனதா அரசின் இந்த நடவடிக்கை அவர்களுக்கு நன்மை பயக்காது எனவும் தெரிவித்தார் மேலும் அவர் பேசுகையில் தங்களது தேர்தல் அறிக்கையில் வீட்டிற்கு ஒரு கணினி வழங்குவது அரசு சொத்து என்றும் தமிழகத்தை காகித பரிமாற்றம் இல்லாத மாநிலமாக மாற்றும் முயற்சியாக கணினி வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார் கணினி வழி செயல்பாடு மூலம் இடைத்தரகர்கள் அகற்றப்படுவர் என்றும் கமல்ஹாசன் தெரிவித்தார் தமிழர்கள் பால் அவர்களுக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை தமிழர்கள் எங்க இருந்தாலும் டெல்லியில இருந்தாலும் சென்னையில இருந்தாலும் ஸ்ரீலங்கால இருந்தாலும் அவங்க பேர் அக்கறை இல்லை என்பதை தான் காட்டுகிறது லேப்டாப் கொடுக்குறேன்னு சொல்லுங்க வீட்டுக்கு ஒரு கணினிங்கிறது வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டு மாதிரி அது அரசு சொத்து அதை அவர்களுக்கு கொடுக்குறோம் அதன் மூலமாக அவர்கள் பேசலாம் இப்போவே எங்கள் பார்ட்டி வந்து பேப்பர்லெஸ் பார்ட்டி நாங்கள் வந்து அதிக பேப்பர் பரிமாற்றங்கள் செய்ததில்லை அது மாதிரி நாடு முழுவதும் மாற்ற வேண்டும் தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை அதற்கான வழங்கப்படும் கணினி அதன் மூலம் ஏற்படும் உரையாடல்களினால் இடைத்தரகர்கள் முற்றிலுமாக அகல்வதற்கு வழிவகுக்கும்